ஓகே எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ எதுக்காக வேண்டியால் ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்ணதுக்காக. சரியா? அப்போ இந்த டவுட் வந்து பாடம் சம்மந்தமான டவுட் உண்டு இல்லை, சரியா? ஆனால் பாடம் படிக்கிறதோட சம்மந்தப்பட்ட ஒரு டவுட் உண்டு, சரியா? அப்போ இந்த டவுட் வந்து கிரேட் 10 ஸ்டூடெண்ட்னாலும் சரி, கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ல இருந்தும் சரி, ரெண்டு ஆக்களாலேயும் கேட்கப்பட்ட டவுட் தான். அதே போல் இதுக்கு முன்னுக்கு இருந்த பெஜ்ஜாக்களும் வந்து இதே டவுட்டை கேட்குற, சரியா? அப்போ வளமையாக இருக்கிற ஒரு டவுட் தான் ஓலலுக்கு இந்த விஷயம், சரியா? அப்போ அதுதான் நான் பார்த்தேன். அதை பற்றி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணினா ஒரு டைம் ஒன்று போகும், அதால் தனியொரு அதுக்கான ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம், மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், சரியா? ரைட். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டால் கேட்கப்பட்ட டவுட் என்னென்னா வந்து, இப்போ கிளாஸில் படித்து தர விஷயமெல்லாம், இப்போ எங்களோட சயின்ஸ் பாடம், சரியா? எங்களோட சயின்ஸ் பாடத்தை எடுத்துக்கொண்டால் கிளாஸில் படித்து தர விஷயங்கள் எல்லாம் விளங்குற, சரியா? பாடமும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கிற, சரியா? ஆனால் என்னென்னா வந்து, எவ்வளோ விளங்கினாலும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் வீட்டில் படிக்க சொல்லேக்க என்ன லைட்டாக ஒரு போரிங் உண்டு வாரன்னு சொல்லி சொல்லியிருந்தேன், சரியா? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ இதுதான் அவங்க கேட்ட டவுட்டு, சரியா? அப்போ இதுக்கு வந்து என்னென்றால், ஃபர்ஸ்ட் விஷயம் முதலாவது நாங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு என்னென்னா வந்து, இப்போ நீங்கள் நாங்கள் எல்லாருமே என்ன நார்மல் ஹியூமன், சரியா? அப்போது மனிதனா, அப்போ எங்களுக்கு வந்து இந்த டயர்ட்னஸ் அடுத்து இந்த போரிங்னஸ் இது வாரது எல்லாமே என்ன இது கொமன், சரியா? அப்போ ஒரு மனிதனண்டா வரத்தான் போகிற, சரியா? அப்போ இது எதுக்கு வராது? நாங்கள்லாம் மெஷின்ஸாக இருந்தால் அந்த மெஷினு தான் என்ன டயர்ட்னஸ்ஸோ இல்லாட்டி இந்த போரிங்கோ இதுகள் வராமல் இருக்கிற, சரியா? அப்போ நாங்கள் அப்படி இல்லை தானே? அப்போ எங்களுக்கு இது வர்றது ஒரு பொதுவான விஷயம்ன்றதை என்ன செய்யணும், நாங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், சரியா? அப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த போரிங்னஸ் டயர்ட்னஸ் வரத்தான் செய்யும், சரியா? ஆனால் வந்து இந்த போரிங்னஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டையும் தாண்டி, சரி, அவங்களோட படிக்கிற விஷயங்கள் அடுத்து அப்படி அதுமாதிரி பாதிக்கிற அளவுக்கு மாதிரி என்ன செய்யப்படாது, போகப்படாது, சரியா? அப்போ அதுக்கும் என்ன போரிங்காக இருந்தால் தொடர்ந்து போரிங்காக ஈர்க்காதே, சரியா? அப்போ அந்த மாதிரி ஈர்க்கிறென்றால் வந்து என்ன செய்யணும், அந்த அதுக வந்து நாங்கள் சரி ஒன்று செஞ்சு அதை இதண்டிக்குள்ளே பார்க்கணும், சரியா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு, எடுத்துக்கொள்ள பார்க்கணும், சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பார்க்கணும் என்னென்றால், இந்த போரிங் வரத்துக்கு என்ன ரீசன் உண்டு சொல்லி, சரியா? அப்போ இந்த வீடியோ மிச்சம் லாங்காக கொண்டு போகவும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதால கடைசி வரங்காட்டும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சரியா? அப்போ அப்போ தான் ஐடியா ஒன்று கிடைக்கும், சரியா? அப்போ நாங்கள் இந்த இதில் வந்து என்ன செய்வோம் என்றால், ஃபஸ்ட்டுக்கு போரிங் வரத்துக்கு என்ன ரீசன்னு சொல்லி ஷார்ட்டாக குயிக்காக பார்ப்போம், சரியா? அப்போ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, சரியா? நான் மெயினாக ரெண்டு ரீசன்ஸ் வந்து எனக்கு விளங்கின மாதிரி ரெண்டு ரீசன்ஸ் இருக்கிறேன், சரியா? அப்போ இதில் முதலாவது ரீசன் என்னென்னா வந்து, இப்போ நீங்கள் எல்லாருமே ஈர்க்கிறது வந்து என்னென்றால் லேர்னிங் ஸ்டேஜில், சரியா? படிக்கிற ஸ்டேஜில் ஈர்க்கிறேன், சரியா? நீங்கள் படித்ததை கொண்டு அப்ளை பண்ணுறதோ அதை வச்சு கொண்டு யூஸ் பண்ணுற அந்த நாலேஜை யூஸ் பண்ணி வேறு வேறு பெரிய விஷயங்கள் செய்கிறதோ அந்த ஸ்டேஜில் எல்லாம் ஈர்க்கிறேன், சரியா? அப்போ அதால் வந்து நீங்கள் தொடர்ந்து, சரியா, 100% இந்த லேர்னிங் ஸ்டேஜ்லேயே ஈர்க்கிறதால, லேர்னிங் எக்ஸாம் அதே ஸ்டேஜில் ஈர்க்கிறதால அதை தொடர்ந்து செய்கிறது வந்து ஒரு அதில் போரிங்னஸ் வந்து ஈக்கும் தான், சரியா? தொடர்ந்து லேர்னிங் மட்டும் செஞ்சு பண்ணிக்கிறதால அதுக்கான வெளியெல்லாம் அதை யூஸ் பண்ணுற டைம் எல்லாம் வரும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் லேர்னிங் ஸ்டேஜ்ன்றாலும் உங்களுக்கு அந்த அதை செஞ்சு கொண்டே இருக்கிறத தொடர்ந்து ஒரு போரிங்னஸ் வந்து ஈக்கும், சரியா? அடுத்து ரெண்டாவது ரீசன் என்ன, இதுவும் ஒரு மெயினான ரீசன், சிலாக்களுக்கு ஈக்கும் சிலாக்களுக்கு இல்லாமல் ஈக்கும், சரியா? அப்போ இல்லாமல் இருந்தால் ஓகே, நீங்கள் ஒரு பணத்தே இல்லை, இருந்தால் இதுவும் ஒரு ரீசனாக ஈக்கலும், சரியா? என்னென்னா வந்து, இப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் ஈக்கிற, வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் என்றால் என்னென்றால், இப்போ ஸ்கூலில் இருந்து டீச்சர்ஸ் மாறு, அடுத்தது கிளாஸ் டீச்சர்ஸ் மாறு, அடுத்தது வந்து உங்களோட பேரண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலி அப்படி இங்கிருந்து வர, அந்த நீங்கள் படிங்கோ படிங்கோன்னு சொல்கிற ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஒன்று வர சொல்லியே என்ன, எங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு வெறுப்பு ஒன்று, ஒரு போரிங் ஒன்று மாதிரி வரும், சரியா? அப்போ அதுவும் ஒரு போரிங்க்கு ரீசன் தான், சரி? இந்த மாதிரி ப்ரெஷர் தந்து படிக்க சொல்லியிருக்கு, சரியா? அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களோட மைண்டில் எடுத்து, சரியா, நீங்கள் படித்தோணும், ஏன் நான் படித்தோணும், அந்த மாதிரி ஒரு ரீசன் கொஞ்சம் வச்சு கொண்டால், சரியா, அப்போ அது வந்து உங்களுக்கு அந்த போரிங்னஸை இல்லாமாக்கிடும், சரியா? அப்போ அதாவது நீங்கள் லெவலுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான இது உண்டு என்ன செலக்ட் பண்ணிலும், சரியா? அடுத்த ஓ லெவல் இதில் நல்ல ரிசல்ட் ஒன்று எனக்கு எடுத்துக்கொள்ளத்துக்கு ஏலும், சரியா? நல்ல ரிசல்ட் ஒன்று எடுத்தால் என்ன நல்ல ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யோசிச்சு கொள்ளலும். அடுத்தது நீங்கள் லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும், சரியா? அப்போ நீங்கள் வந்து பிறகு ஏ லெவல் எடுத்தாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இந்த நீங்கள் சயின்ஸில் இப்படி ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்த, ஓ லெவல் இப்படி ஒரு ரிசல்ட் எடுத்தேன்னு சொல்லி ஈக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி ரீசன்களை வச்சு கொண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி நீக்கும், இன்னும் கொஞ்சம்
படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அடுத்து அந்த போரிங் எல்லாம் கொஞ்சம் குறையது சான்சஸ் இருக்கிற சரியா. அப்போ அந்த மாதிரி ஒரு ரீசனிங்க வச்சுக்கொள்ளணும் சரியா. அப்படி ரீசன் இல்லாமல் போகிறது சரியா, நீங்களாம் நினச்சி படிக்காம இருக்கிறதும் இந்த போரிங்னஸுக்கு அந்த ரெண்டாவது ரீசனாக எனக்கு விளங்கின ரீசனில் உண்டு சரியா. அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கிறேன் நான், மெயினாக இந்த ரெண்டு ரீசன்ஸும் சென்னன். அப்போ இந்த ரீசன் இருந்தால் நீங்கள் அதுகளை இதண்டிக்கோங்க சரியா, கவனிச்சுக்கோங்க சரியா. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய வேண்டால், இப்போ எவ்வளோ நாங்கள் இந்த போரிங் வரதுக்கான காரணத்தை பேசினாலும் மெயினான விஷயம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் எந்தின்னு தான் மெயின் சரியா. அப்போ நாங்கள் சொல்யூஷனை வந்து குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் சரியா. அப்போ என்னென்றால் வந்து இப்போ நான் மோட்டிவேஷன் ஒன்றும் இல்லை சரியா, எனக்கு வந்து மோட்டிவேஷனெல்லாம் அவ்வளோ வராது. என்னென்றால் சொல்யூஷன் டிரெக்டாக நான் சொல்யூஷனில் கொஞ்சம் செல்கிறேன் சரியா. அப்போ உங்களுக்கு அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளணும் சரியா. ரைட், அப்போ முதலாவது விஷயம் என்னென்னா ரிவர்ஸ் பிளேனிங் செய்கிறது சரியா. ரிவர்ஸ் பிளேனிங்னா என்னென்றால் நீங்கள் ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருந்தா, இப்போ கிரேட் லெவனில் படிக்கிற ஒருத்தரண்டா ஓலவல் சயின்ஸில் ஏ ஒன்று எடுக்கணும், ஓலவல் ரிசல்ட் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட். கிரேட் டெனில் படிக்கிற ஒரு ஆள் என்றால் கிரேட் டென் சயின்ஸ்னால் பெஸ்ட்டாக செஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு டார்கெட். அதான் அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஒன்று இருந்தால் நான் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு பேசுகிறேன் சரியா. அப்போ உங்களுக்கு மற்றவர்களுக்கும் அப்ளை பண்ணிடலும் சரியா. அப்போ இதில் வந்து நான் என்ன செல்ல வரேன்டா வந்து, இப்போ உங்களுக்கு டிரெக்டாக நீங்கள் ஓலவெல்ல சயின்ஸில் ஏ எடுக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருந்தால் அண்ணன் அது ஒரு பெரிய ஒரு டார்கெட்மாக விளங்கும் சரியா. அதை நீங்கள் என்ன செய்யணும்டா, பின்னால் வரணும். பின்னுக்கு ரிவர்ஸில் வரேன்டா, எப்படி ஓலவெல் சயின்ஸில் ஏ எடுக்கணும்டா கிரேட் டென்னும் லெவனும் முக்கியம் சரியா. அப்போ கிரேட் டென்னும் லெவனும்டா இல்லை கிரேட் டென் முக்கியம், அதுக்கப்புறம் கிரேட் லெவன் முக்கியம். அப்போ நான் கிரேட் டென்னை ஃபஸ்ட்டு சரியாக படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் கிரேட் லெவனில் படித்து தந்த பாடங்கள் வந்து கிளியராக ஆகிக்கணும். அப்போ கேள்விகள் செய்யணும். அண்ட் இந்த மாதிரி ரிவர்ஸில் திங்க் பண்ணிக்கொண்டு வரணும் சரியா. அப்போ இது கிரேட் டென் ஒரு ஆள் கேட்டதால், அப்போ கிரேட் டென் இப்போ நீங்கள் வந்து என்ன யோசிக்கணும்ன்றால் வந்து கிரேட் டென் ஒரு ஆள் கேட்ட டவுட் எடுத்தால் நீங்கள் வந்து பார்க்கணும் இவ்வளோ நாளும் படித்து தந்த விஷயங்களில் நீங்கள் பாடங்களெல்லாம் கிளியராக படிச்சிக்கிறா சரியா. அடுத்த அதில் வந்து இருக்கிற கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறா. அப்போ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டு அந்த மாதிரி செஞ்சு கொண்டு போகணும் சரியா. இவ்வளோ பாடம் படிக்கிறதுக்கு இருக்கிற கிரேட் டெனில் 20 பாடம் அந்த மாதிரி யோசிக்கிறல்ல, சிரிச்சு சிரிச்சா யோசிச்சு அதுகளை மட்டும் சின்ன சின்ன கோல்ஸாக முடிச்சு 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 வரணும் சரியா. அப்போ அது முதலாவது விஷயம் சொல்யூஷன் ஆகும், ஒரு முதலாவது சொல்யூஷன் சரியா. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்றால் நீங்கள் போரிங் ஆகிறன்னு சொல்கிறது தானே. அப்போ நீங்கள் உங்களை படிக்கங்காட்டும் தான் போரிங் சரியா. அப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஃப்ளோவில் படிச்சுக்கணும் போகலும் சரியா. அப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ படிக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யுங்கன்றால், வேற ஒன்றும் யோசிக்க முன்னுக்கு நீங்கள் ஒரு இடம் ஒன்று செப்பரேட்டாக படிக்கிறதுக்கு வச்சுருந்தேன்னா அங்கே போய்த்து இருந்து புக்கை எடுத்துருங்க. அதிலிருந்து நான் என்ன செல்ல வரேன்றால் அந்த வேலைக்குரிய ஃபெஸ்ட் கட்டமைக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டெப் அதை செஞ்சிருவோம் சரியா. ஃபஸ்ட் ஸ்டெப்பை செஞ்ச பிறகு நீங்கள் பேலன்ஸை யோசிக்கலாம் சரியா. அப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பையும் எடுக்காமல் நீங்கள் படிக்கணும் படிக்கணும்னு யோசிச்சு நிற்கிறதால உங்களுக்கு படிக்கவே இல்லாமல் போகிறோம் சரியா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னால் ஒரு இடத்துல நீங்கள் படிக்கணும்னு யோசிச்சா போய் அந்த இடத்துல இருங்க சரியா. இருந்து புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க, புக்கையும் எடுத்து திறந்து வச்சு கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு போகிற என்ன, அதுக்கு போகிற அந்த போரிங்னஸ் குறைஞ்சிரும் சரியா, உங்களுக்கு படிக்கிற மூட் வந்துடும் சரியா. அப்போ அது வந்து ரெண்டாவது விஷயமா உங்களுக்கு செய்யறதுக்கு இயலும் சரியா. இப்போ மூணாவது இன்னொன்று செல்றேன்டா வந்து, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு முக்கியமான ஒரு ஒரு உங்களோட அந்த போரிங்னஸ் எல்லாம் இல்லாமல் ஆகிக்கொண்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன ஈஸியாக படிக்க மனுஷன் ஒரு மைண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்ள, ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துடும். எப்படி என்ன செஞ்சாலண்டா, நீங்கள் அந்த பாடத்தை படிக்க முன்னுக்கு நீங்கள் லைட்டாக என்ன செய்யணும்டா, அந்த பாடத்தை பற்றி ஒரு லைட்டாக ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு சம்மரைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க சரியா. அப்படின்றால் அந்த ஃபுல் பாடத்தையும் எடுத்தண்டா அதில் டாபிக்ஸ் நிறையக்கு தானே தலைப்புகள், அந்த தலைப்பு எல்லாத்தையும் சின்ன சின்ன தலைப்புகளை நீங்கள் உடச்சி அதை லிஸ்ட் பண்ணுவோம் சரி. அப்போ அது ஒரு ஃபுல் பாடத்தையும் உங்களுக்கு 5-6 லைனில் இந்த விஷயம் தான் இந்த பாடத்தில் ஈக்கிரண்டு நோட் பண்ணிக்கோங்க சரியா. அப்போ இது எப்படின்னு செய்கிறேன்டா, உதாரணத்துக்கு எடுத்துட்டால் இப்போ உராய்வு என்ற பாடம் படிக்கிறேன்னு எடுப்போமே, நாங்கள் இப்போ உராய்வு தானே படித்து நிற்கிறோம். அப்போ உராய்வுன்ற அந்த பாடத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன தலைப்பு செய்யலும், அதில் என்னென்ன படிக்கிறதுக்கு இருக்கிறேன் நீங்கள் சிம்பிளாக எழுதுறேன்டா, எப்படி எழுதலும் என்றால் உராய்வு என்றால் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டே படிக்க போகிறோம். அப்போ அது முதலாவது அந்த பாடத்தில் இருக்கிற ஃபஸ்ட் லைன் சரியா. அடுத்து என்ன விஷயம், அந்த உராய்வில் எத்தனையோ வகையான உராய் விஷயம் இருக்கிறேன். அப்போ உராய் விஷயத வகைகள் என்று ரெண்டாக ஹெடிங் சரியா. மூணாவது என்ன, அந்த உராய் விஷயம் பாதிக்கிற காரணிகள் சரியா. அதுக்கு பிறகு என்ன, இந்த உராய் விஷயால் ஏற்படக்கூடிய உராய் விஷயம் அதிகரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு செய்கிற வேலைகள் சரியா. அப்போ இந்த மாதிரி ஒரு 4 லைனில் ஃபுல் பாடத்துலேயும் டாபிக்களை எங்களுக்கு போட்டுக்கொள்ளும் சரியா. அப்போ இந்த விஷயங்களை பற்றியா இந்த பாடத்தில் படிக்க போகிற மனுஷன் ஒரு ஐடியானு வந்துடும் சரியா. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்டா, நீங்கள் மெதுவாக மெதுவாக வந்து இப்போ உங்களுக்கு உள்ளுக்கு எண்ணிக்கிறேன்னு சொல்லி ஐடியானு வந்துட்டு இப்போ நீங்கள் அதில் ஒரு தலைப்பை படிச்சுட்டு டிக் பண்ணிக்கொள்ளும். அப்போ என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கணும் உங்களுக்கு ஃபுல் விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு ஏழுமா ஈஸியாக இருக்கும் சரியா. பண்டைமுக்கு உங்களுக்கு அந்த போரிங் வராது, ஒரு பெரிய ஒரு லோட் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு விளங்கினா தான் என்ன அது கொஞ்சம் போரிங்காக உருவாக்கும் சரியா. அப்போ இந்த மாதிரி ஷோர்ட்டாக
சம்மரைஸ் பண்ணி படிக்கிறதே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, அடுத்தது என்னடா, இப்படி எல்லாம் செஞ்சோம், உங்களுக்கு இடையில போரிங் எப்படியுமே வந்தால் நீங்கள் என்ன செய்வோண்டால் குவஷன்ஸ், அந்த கேள்விகளை செய்ய தொடங்குவோம். சரியா, அதுவும் உங்களுக்கு சரி வராட்டினே மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பாருவோம். சரியா, இப்போ அடுத்தது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இவ்வளோவும் செஞ்சு அப்பவும் வந்து கஷ்டம், நீங்கள் வந்து பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா படிக்க சிலைக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் படிக்கிறது. சரியா, ஆனால் அது கஷ்டம், ஃபோன் யூஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஈக்கிராக்களை மீக்குமே, சரியா, ஃபோன் கட்டாயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்போ கேம்ஸ் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஆளுண்டால் நீங்கள் என்ன செய்வோண்டால், சரியா, இப்படி யோசிச்சுக்கோங்க, படிக்க சிலைக்கே நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நான் இவ்வளோ ஒரு உறவருக்கு நான் படித்து முடிஞ்சு இந்த 50 மினிட்ஸோ ஹாஃப் அன் அவருக்கு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணேன்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உறவருக்கும் நீங்கள் எப்படி படிக்கணுமே ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து நீங்கள் அந்த படிக்கிற விஷயத்தில் மட்டும்தான் ஈக்கணும். சரியா, ஏன்டா நீங்கள் உறவர் போகிற ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியும். சரியா, அப்போ நீங்கள் அந்த டைமு படிக்கிறத பற்றி யோசிக்க போகல. அப்போ இப்போ நீங்கள் அந்த உறவருக்கும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் கன்சன்ட்ரேஷனாக அந்த படிக்கிற அந்த இதை ஃபுல் ஃபோக்கஸில் படித்து மறுகாலம் அது படிக்க தேவையில்லைன்ற அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் கன்சன்ட்ரேட்டாக படிக்கணும். சரியா, அப்போ இந்த டிப்ஸை வந்து சிலக உங்களுக்கு ஹெல்ப்பாக ஈக்கும். சரியா, ஹெல்ப்பாக இருந்தால் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் படியுங்க. சரியா, அப்போ இது சிலாக்கள் வந்து சிலாக்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஈக்காது, நான் நீ செல்கிற வந்து அந்த பிரச்சனையால் ஈக்கிறாக்கள் தானா. சரியா, அப்போ அப்படி ஈக்கிறாக்கள் வந்து இதில் சில டிப்ஸ் இருந்தால் யூஸாக இருந்தால் அதை எடுத்து படித்து கொண்டு போங்க. சரியா, ஓகே. அப்போ இது ஒரு லாங்கான வீடியோண்டாக இருந்தாலும் இந்த டவுட் ஈக்கிறாக்கள் இந்த பிரச்சனை ஈக்கிறாக்கள் ஃபுல்லாக கடைசிவரங்கான கேட்டு ஈக்கும். சரி, அப்போ கேட்டு உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருந்தா ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.